சரி, இன்றைக்கி வாக்கிங் போனேன் மனுமித்தா ரோட்டில். ஆமாரம்பு பறிச்சுட்டு வந்தேன். இந்த ஆரவாரம்பு சாப்பிட்றதுக்கு ஒரு புது விதமான ஒரு ரெசிபி. என்னது கசப்பு தெரியாமல் இருக்க, அது வெத்தலை. அதாவது நம்ம வாயில் சுரக்கிற உமிழ்நீர் தான் ஃபஸ்ட்டு ஜீரணம் ஆகிறதுக்கு உதவுற ஒரு ஒரு பொருள். அந்த சலைவா தான் வந்து கார்போஹைட்ரேட்டை வாயிலையோ உடைக்கும். அண்ணா மென்று சாப்பிட்ற வாடுக எந்த நொறுங்கத்தின்னால் 100 வயசுங்கிறது பழமொழி. இப்போ நம்ம வெத்தலை பாக்கு போட்டுட்டோம்னா அதை வந்து அப்படி மென்று மென்று அடக்கி அடக்கி நிறைய ஜூஸ் வரும், நிறைய குடிப்போம். அதனால தான் சாப்பிட்ட உடனே வெத்தலை பாக்கு போட்டுக்கிறது. இந்த பாக்கு வந்து ஒரு தத்துவம், வெத்தலை வந்து ஒரு புதனை புதனோட தத்துவம். அது வந்து லங்ஸில் இருக்கிற சளியெல்லாம் எடுக்கும். அந்த மாதிரி இப்போது நம்ம சுகருக்கு வந்துற ஆவாரம்பூவை வெத்தலை பாக்கோடு சேர்த்து துவர்ப்பு இனிப்பு கசப்பு மூணையும் சாப்பிட போகிறோம். இனிப்புக்கு இந்த மாலில் பெங்களூர் போயிருந்தேன் இல்லையா வேலைக்கு, அது இந்த மாலில் வாங்கிட்டு வந்தேன். அந்த பீடா மாதிரி ஒன்று கிடைக்கும், அதை அப்படியே சாப்பிட்றதுக்கு இனிப்புக்கு பதிலாக வெத்தலை பாக்கு குல்கந்துக்கு பதிலாக அதை போட்டு சாப்பிடலாம். பண்ணிக்கட்டு. இப்போ வந்து இந்த வெத்தலை எடுத்து முதல்ல தொடச்சிக்கணும். கொல்ல பக்கம் வந்து காய்ச்ச வெத்தலை, இந்த காம்பே இந்த கலராக இருக்கு வெத்தலை, ஃப்ரெஷ் வெத்தலை, சேப்பு கலர் காம்பு. இந்த வெத்தலையில் வந்து கொஞ்சமாக பிடிச்சிடணும், அவ்வளோ சொன்னால் போடுற கையில் எடுத்துப்பேன் அவ்வளோதான். இதில் வந்து இந்த காம்புக்கு பக்கத்தாப்புல தான் ஏதாவது பூச்சி கீச்சி இருந்தால் இருக்கும். அதனால் இப்படி இந்த பக்கம் மடித்து இந்த காம்பை கிள்ளி இப்படி இழுத்தம்னா ஃபுல்லாக கடைசி வரைக்கும் வந்துடும். அந்த மாதிரி இதை எடுத்துடணும். அப்புறம் கொஞ்சமாக சுண்ணாம்பு தடவை வைக்கணும். இது இளவு வெத்தலை, சுண்ணாம்பு தாங்காது. இது ஒரு துணி வச்சு தொடச்சுக்கணும், துணி எடுத்துன்னு வரல. இதுலேயும் இந்த நரம்பை எடுத்துடணும். அதுக்கு இந்த நரம்பை எடுக்கிறதுக்கோசரம் குழந்தைல பயமுறுத்துவா, பாம்பு முட்டை பூநாகம் இருக்கும் அதுக்கு, அந்த காம்புக்கு பக்கத்தாப்புல அப்படின்பா. ஆனால் அது பழக்காயிடும், அப்படி எடுத்தது வந்து பழக்காயிடும். இப்படியே ரெண்டு வெத்தலையும் சுண்ணாம்பு தடவை வச்சுக்கணும். வச்சுட்டு இந்த பாக்கு ரெண்டு வெத்தலை அல்லது 4 வெத்தலை போட்டுக்கணும், 3 வெத்தலை போட்டுக்கப்படாது. பாக்கை உடச்சி பாக்கை இடது கையால் போட்டுக்கப்படாது வாயில், வலது கையால் தான் போட்டுக்கணும். என்ன பண்ணணும்னா இந்த வெத்தலைக்குள்ள அப்படி வச்சுக்கிடலாம் பாக்கையும். ஜோராக அரை கவுளி வெத்தலை அம்மாவா, எங்கள் அம்மா வந்து ஒரு கவுளிங்கிறது 100 வெத்தலை சீர்காழிலாம். எங்கள் தாத்தா வெத்தலை பாக்கு போட்டுப்பா, எங்கள் அம்மாவும் வெத்தலை பாக்கு போட்டுப்பா. அப்படியே உட்காந்து வெத்தலை பாக்கு போட்டுட்டால அவ்வளோ வெத்தலை பாக்கு போட்டுப்பா. 25 வெத்தலையாவது கட்டாயம் போட்டுப்பா. இப்போ ஒரு ஸ்பூனை எடுத்து இந்த ஸ்வீட்டை பீடா மாதிரி அதுக்குள்ளே வச்சுட்டாலும் சரி, இது வெத்தலை ரொம்ப பொடியாக இருக்குது. கொஞ்சமாக போடு, 4 ஸ்பூன் வரைக்கும். இதை வச்சுட்டு இதுக்கு மேலே இந்த ஸ்வீட்டோடு சேர்த்து இந்த ஆவாரம் பூ எதை ஒரு 10 பூ இது பண்ணி வச்சுருக்கேன். 10 பூ வேண்டாம், நம்மளுக்கு ஒரு 4 பூ போடும். வச்சு இதையும் வச்சு இதை மடித்து நீ போட்டுக்கிற, நான் போட்டு போட்டுக்கோ. கடிச்சு கடிச்சு கடவா பக்கமாக ஒதுக்கிட்டு அதுலேருந்து வர ஜூஸை மேக்சிமம் குடிக்கணும். குடித்தா அந்த சாப்பிட்ட சாப்பாடு, இந்த சாப்பிட்ட இன்றைக்கி சாப்பிட்ட பிரியாணி நல்லா டைஜஸ்ட் ஆகிடும். வாழ்க்கை வர முடியும்.